எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அவளொரு தென்றல் நாவலின் நான்காவது பகுதி. கோழி கூவும் சப்தம் கேட்டு திடுக்கிட்டு விழித்து கொண்டாள் ரம்யா. பெரியம்மா வீட்டில் அப்படி விடியற்காலை எழுந்து பழக்கம். இப்போது அவள் அந்த வீட்டு மருமகளாயிற்றே. விடியும் முன் எழுந்து விரைவாக வேலையை கவனிக்க வேண்டாமா? என்ன இது, கட்டின பட்டு சேலையோடு அப்படியே உறங்கி போய்விட்டிருக்கிறோம். பரபரப்புடன் தன் பெட்டியை திறந்து மாற்று ஆடை, துவாலை, சோப்பு, பல் துளக்க பேஸ்ட் பிரஷ் இவைகளை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வீடு அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. கூடத்து கடிகாரத்தின் முள் மணி 5 நெருங்குவதை விடிவிளக்கின் வெளிச்சத்தில் கண்டாள் ரம்யா. வேகமாக குளியலறையை நோக்கி விரைந்தாள். குளித்து முடித்த பின் மாற்றுடை அணிந்ததும் அவள் காலையில் இருந்து இரவு வரை செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி மாமியார் அவளுக்கு விரிவாக சொல்லிவிட்டிருந்தாளே. அன்று வெள்ளிக்கிழமை. அவள் தலைமுழுகிவிட்டு பூஜை விளக்கை ஏற்ற வேண்டும். அந்த நாளில் காலை காஃபி பலகாரத்துக்கு பின் கணவன் அவனது கொடிக்கால்களையும் வயல்களையும் பார்வையிட வெளியே சீக்கிரம் கிளம்பி விடுவார். சில சமயம் நடந்தே போய்விடுவார். சில சமயம் வில்வண்டியில் புறப்படுவார். எரு வாங்கவோ மற்ற வங்கி காரியங்களை கவனிக்கவோ அவசியப்பட்டால் ஸ்கூட்டரில் புறப்பட்டு போவார். மாமியார் கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல படிக்கும் மாணவிக்கு வார பாட அட்டவணை தருவது போல அவள் வீட்டில் கவனிக்க வேண்டிய காரியங்களை பற்றி விரிவாக சொல்லித் தந்திருந்தாள். தலை முழுகிவிட்டு மாமியாருக்கு கேழ்வரகு கூழ் காய்ச்சி பாலுடன் கலந்து தயாராக வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் காஃபி பலகாரத்துக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் தயாரிக்க வேண்டும். வேலம்மாள் முதல் நாளே மாவை அரைத்து தயாராக சமையல் மேடை மீது மூடி வைத்து விட்டு போயிருந்தாள். முதல் முதலாக ரம்யா வீட்டை நிர்வகிக்க போகிறாள். தவறு ஏதும் செய்துவிடக்கூடாது. பரபரப்பாக பச்சை தண்ணீரை அண்டாவில் இருந்து மொண்டு தலையில் ஊற்றிக்கொண்டாள். விசித்திரமானதொரு வாழ்க்கைதான். ஆனாலும் என்ன வித்தியாசம்? பெரியப்பா வாசுதேவன் வீட்டில் அவளுக்கிருந்த அடிமைத்தலை நீங்கி இப்போது பூரண உரிமையுடன் தன் வீட்டின் தலைவியாக அவள் வளைய வந்து கொண்டிருந்தாள். விடிந்ததில் இருந்து படுக்கும் வரை உடல் சோர கை கால்கள் தள்ளாட அவள் இங்கே உழைக்க தேவையிருக்கவில்லை. வீட்டை நிர்வகித்து சமைத்து கணவனையும் மாமியாரையும் பொறுப்புடன் கவனித்துக் கொள்ளும் பணி அவளுக்கு பாரமாகவே இருக்கவில்லை. பெரியம்மா ஒருமுறை ஆஸ்பத்திரியில் ஒரு சிறு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வீட்டில் 10 தங்கியிருந்து படுக்கையில் கிடந்தாள். அப்போது அவள் ரம்யாவை படுத்திய பாடு. ஆனால் கையும் காலும் திடமாக இல்லாத நிலையில் கூட மாமியார் ரத்தினம்மாள் அவசியம் இல்லாத போது அவளை தனது அறைக்கு அழைத்து தொந்தரவு செய்யவில்லை. மருமகள் தன்னை தூக்கி புரட்டி உட்கார வைக்க நேர்கிறதே என்ற கவலையில் ரத்தினம்மாள் தன்னால் முடிந்தவரை வலது கை கால்களை திருப்பி கொடுத்து அவளுடன் ஒத்துழைத்தாள். மூச்சை பிடிச்சிக்கிட்டு தூக்காதேம்மா, தோள்பட்டை சுருக்கிக்கிட்டு அவதிப்படுவே, வேளம்மாளை கூப்பிடு, உதவி செய்ய சொல்லு. மருமகளுக்கு அனுசரணையாக பேசினாள் ரத்தினம்மாள். பகல் உணவு நேரம் மட்டும் ரத்தினம்மாள் மற்றவர்களைப் போல வீட்டில் எல்லோருக்கும் சமைத்த உணவை தானும் சாப்பிடுவது வழக்கம். பத்தியங்களை அனுசரிப்பதில்லை. சாதத்தை தட்டில் போட்டு குழம்புடன் பிசைந்து பொரியல், கூட்டு முதலியவற்றை வைத்து எடுத்து தின்ன ஒரு கரண்டியும் அதில் வைத்து அவள் கை காட்டும் இடத்தில் தட்டை வைத்து சாப்பிட சொல்லி உதவ தெரிந்து கொண்டிருந்தாள் ரம்யா. பக்கத்திலேயே கவனமாக நின்று தேவைப்பட்ட போது சட்டென்று தண்ணீர் டம்ளரை எடுத்து மாமியார் வாயருகில் வைத்து குடிக்கச் சொல்லி உதவினாள். சாப்பிட்ட பின்னர் வாயை துடைத்துவிட்டு மீண்டும் அவளை மெல்ல படுக்கை மீது சாய்ந்த நிலையில் படுக்க வைத்தாள். கை கால் விளங்காது படுத்து கிடந்த மாமியாருக்கு வெகு விரைவில் ஒரு கை தேர்ந்த நர்ஸை போல பணிவிடை செய்ய கற்றுக்கொண்டிருந்தாள். தினசரி ஒருமுறையேனும் ரத்தினம்மாள் தன் மருமகளை புகழாது இருந்ததில்லை. எந்த பாவமோ, என்னை இப்படி படுக்கையிலே தள்ளிடுச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா பாவங்களின் இடையில கொஞ்சம் புண்ணியமும் செய்திருக்கேன் போல இருக்கு. இல்லாட்டி இப்படி ஒரு நல்ல மருமகள் எனக்கு கிடைப்பாளா? நானே பெத்த பெண்ணொருத்தி இருந்தா கூட என்னை இப்படி அன்பாக கவனிக்கவே மாட்டாள். மகராசியா இருமா என்று கண்கலங்கி
நெஞ்சுருகி போவாள் ரத்தனம்மாள். வீட்டு வேலைகளை முடித்து கொண்டதும் சில நேரங்களில் ரம்யா மாமியார் அருகே அமர்ந்து அவளுக்கு பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் படித்து காட்டுவாள். கண்களை மூடிக்கொண்டு இனிய குரலில் அவள் வாசிப்பதை கேட்டு லயித்து போய் கதையுடன் ஒன்றி போனாலும் அவளுக்கு கூர்மையான காது. வாசலில் ஸ்கூட்டர் சப்தம் கேட்டுவிட்டால் போதும், பரபரப்படைந்து விடுவாள் ரத்தினம்மாள். நாளைக்கு மீதியா வாசிக்கலாம், முரளி வந்துட்டான், அவனுக்கு பசி தாங்காது, போமா சீக்கிரம் போய் அவனை கவனி. தாயின் இயற்கையான ஆதங்கம் அவள் குரலில் தொனிக்கும். நோயாளியாக படுத்து கிடக்கிறோம் என்று சுணங்கிக் கொள்ளாமல் தன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தவர்களிடம் உற்சாகமாக பேசி அனுப்பும் ஒரு தோரணையும், மருமகளை மகள் போல பாவித்து பரிவு காட்ட தெரிந்த பண்பினையும் கண்டு வியப்பில் மூழ்கி போன ரம்யாவுக்கு மிக விரைவில் மாமியாரை ரொம்பவும் பிடித்துவிட்டது. தனது சொந்த தாயைப் போல எண்ணிக்கொண்டு பாசமும் நேசமுமாக அவளுக்கு பணிவிடை செய்ய முற்பட்டாள் ரம்யா. முரளி ஆரம்பத்தில் அவன் அவளுக்கு ஒரு அந்நியனாகத்தான் தென்பட்டான். கசந்து போன நெஞ்சு வெறுமையாகி விட்டிருந்ததினால் முதலில் அவளுக்கு மன வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்படவில்லை. ஆனால் என்ன விந்தை, போலியான நிலையில் மனைவி என்று அவனை கவனித்துக் கொண்டு அதே வீட்டில் அவனுடன் வாழ நேர்ந்த ஒரு நெருக்கத்தினாலோ அல்லது அவனிடம் காணப்பட்ட கண்ணியமும் கட்டுப்பாடான பழக்க வழக்கங்களும் விளைவித்த வியப்பின் காரணமோ அல்லது இயற்கையின் விளையாட்டோ சூன்யமாகிவிட்டிருந்த அவள் மனம் மிக விரைவில் மாறத் தொடங்கியது. வெகு தொலைவில் வண்டி மாடுகளின் சலங்கை குலுங்கும் சத்தம் கேட்டதுமே அவளையும் அறியாது அவள் நெஞ்சு பரபரப்பில் துடிக்கத் தொடங்கியது. சட்டென்று அறைக்குள் ஓடி தன் கூந்தலையும் ஆடையையும் சரி செய்து கொண்டு நெற்றி பொட்டை நேராக்கிக் கொண்டு வாயில் கதவை திறந்து வைத்துவிட்டு கூடத்தில் தயாராக அவன் வருகைக்கு காத்து நிற்கத் தொடங்கினாள். ஆனால் முரளியிடம் மாறுதல்கள் எதையும் காண முடியவில்லை. அவன் வாக்கு கொடுத்தபடி மிகவும் கண்ணியமாக தூரமாகவே இருந்து கொண்டிருந்தான். அன்பாக பேசினான், அவளை கருத்தோடு கவனித்துக் கொண்டான். ஆனால் கணவன் என்ற உரிமையில் மூச்சுக்காற்று கூட அவள் மீது விழாது மிகவும் எச்சரிக்கையாக விலகியே இருந்து கொண்டிருந்தான் முரளி. உணவு பரிமாறும் போது அவளது கைகளில் குலுங்கிய புது வளையல்களை அவன் கவனிக்க தவறவில்லை. கடைத்தெருவுக்கு வேலம்மாளுடன் போயிருந்தியா, புதுசா வளையல்கள் வாங்கியிருக்கியாக்கும், நல்லா இருக்கு என்று புகழ்ந்தான். எங்கே பார்க்கட்டும் என்று அவளது கையை தொட்டு அவள் கைகளுக்கு அந்த புது தினுசு வளையல்கள் ரொம்ப நன்றாக இருக்கு என்று சொன்னால் என்னவா? அவளது உள்ளம் சினுங்கியது. பூ போல இட்லி சுட பழகிட்ட, எனக்கு பிடிச்சாப்புல கொஞ்சம் காரம் காரமாகவே குழம்பையும் வச்சிருக்க. காஃபி பலகாரத்துக்கு அவள் பரிமாறிய இட்லி சாம்பாரை சுவைத்து கொண்டே அவளை புகழ்ந்தான் முரளி. நம்ம கொடிக்கால் வெத்தலை சாப்பிட்ட பிறகு நீ வெத்தலை போடுற பழக்கத்தை இங்கே வந்து கத்துக்கிட்டு இருக்கியே, உனக்காக நல்ல துளிர் வெத்தலையா கிள்ளி கொண்டு வந்த, இந்தா. வாழை இலைக்குள் சுருட்டி மடக்கி கட்டி எடுத்து வந்த வெற்றிலையை ஊஞ்சல் பலகை மீது வைக்கும் போது அவள் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்து போனது. அவனது மகிழ்ச்சி, அன்பான செய்கைகள், கேலி பேச்சு எல்லாமே அவளுக்கு இனித்தன. ஆனால் அவளது மனம் மாறி அவன் மீது அன்பு வளர்ந்து கொண்டு வருவதை அவன் புரிந்து கொள்ளாதது அவளுக்கு புதிராகவே இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. எப்படி அவள் தன் மனதை அவனுக்கு தெரியப்படுத்த முடியும்? பழையதொரு முட்டாள்தனமான அனுபவத்திலே மனம் நொறுங்கி போய் அப்படி வெறுப்பாக பேசிவிட்டேன். இந்த சில நாட்களில் உங்களை நன்றாகவே புரிந்து கொண்டு விட்டேன். என் மனமும் நன்றாகவே மாறிவிட்டது. இப்போது அது உங்கள் அன்புக்கு ஏங்குகிறது, உங்களது உண்மையான மனைவியாக வாழ ஆசைப்படுகிறது என்று தன் உள்ளத்திலே கொந்தளிக்கும் உணர்வுகளை கொஞ்சமும் கூச்சமின்றி அவள் எப்படி கொட்டுவாள்? அன்று காலை அவன் பல் துலக்கியதும் முகத்தை மழித்து கொண்டு குளியலறை கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தான். அவனது மாற்றுடைகளை எடுத்துக்கொண்டு வந்து அறையின் கம்பி மீது தொங்கவிட்டுவிட்டு திரும்பியவள் துணுக்குற்றாள். சோப்பு நுரைக்கு இடையே தாடையில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஆ, அவசரத்தில் சதையையும் சேர்த்து மழிச்சிட்டேன், சொல்லிக்கொண்டு அவன் தாடையை தடவியபடி நிற்பதை கண்டதும் பரபரப்புடன் அவள் துவாலையை எடுத்துக்கொண்டு அருகில் ஓடி வந்தாள். இருங்க, கொஞ்சம் ஒத்து எடுக்கிறேன்,
காயம் பெருசா இருந்தா மருந்து போட்டு பிளாஸ்டரி போட்டுப்பீங்க. துவாலையுடன் நெருங்கிய போது அவன் துள்ளிக்கொண்டு பின்னால் நகர்ந்து நின்றான். துவாலையே இப்படி வை, நானே தொடச்சுக்கிறேன். காலை வேலை தலை முழுகிட்டு நீ சுத்தபத்தமா இருக்க, பூஜையற விளக்க ஏத்தணும். என் மேல கைப்பட்டுட்டா மறுபடி நீ தலை முழுகிட்டு விளக்கேத்தணும். ஏன் உனக்கு வீண் வேலை என்று சிரித்தான் முரளி. அவளுக்கு வெட்கமும் துக்கமும் தாழ முடியவில்லை. கண் இமைகளை சுட்ட கண்ணீரை சமாளித்து கொண்டு புன்னகைத்து விட்டு சட்டென்று உள்பக்கம் சென்று விட்டாள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை சேலத்தில் இருந்து உறவுக்காரர் ஒருவர் ரத்தனம்மாளை பார்த்து போக வந்தார். இரவு தங்கிவிட்டு மறுநாள் ஊர் போவதாக ஏற்பாடு. விருந்தாளிக்கு என்று அமைக்கப்பட்ட அந்த சிறிய அறையில் அவருக்கு படுக்க வசதி செய்து கொடுத்து விட்டு ஒரு தலையணையை கூடத்து ஊஞ்சல் மீது போட்டுக்கொண்டு சாய்ந்தான் முரளி. பால் டம்ளருடன் வந்த ரம்யா கேட்டாள், இத்தனை பெரிய வீட்டில் உங்களுக்கு படுக்க இடமில்லாமையா போச்சு? வெறும் பலகையில் படுத்தா நாளைக்கு உடம்பெல்லாம் நோகுமே. பக்கத்து டவுனுக்கு எருவாங்க போகிற வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, எழுந்திருங்க என்றாள். பாலை பருகிவிட்டு டம்ளரை முக்காலி மீது வைத்தான். தாழ்வாரத்தில் படுத்துக்கலாம்னு நினைச்சேன், இங்க மேலே விசிறி இருக்கு, அதனால பலகையிலேயே படுத்துட்டேன். உங்க அறையில பெரிய கட்டிலும் மெத்தையும் கிடைக்கிறப்ப உடம்ப போட்டு ஏன் தண்டிக்கணும்? எழுந்து வந்து அறையில படுத்துக்கோங்க. வேண்டாம், உனக்கு பிறகு சிரமமாயிடும், நீ தரையில படுத்துக்குவ. உன் உடம்பு என்னத்துக்காகும்? காலையில எழுந்து பரபரன்னு வீட்டு வேலைகளை கவனிக்கணுமே. உதட்டை கடித்து கொண்டு மௌனமாக அவள் படுக்கை அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அவளால் அழுகையை கட்டுப்படுத்த இயலவில்லை. இவ்வளவு வெளிப்படையாக கூறியும் இவருக்கு புரியவில்லையா? இல்லை புரியாதது போல நடிப்பா? அல்லது அவள் மேல் அப்படி ஒரு வெறுப்பா? மூளையில் சுருட்டி வைத்திருந்த பட்டுப்பாயை தரை மீது வழக்கம் போல விரித்து கொண்டு தலையணையை போட்டு விளக்கை அணைத்து விட்டு சாய்ந்தாள். உடம்பை விம்மல்கள் குலுக்க அடக்க மாட்டாது தன் ஆதங்கத்தை கண்ணீரில் தோய்த்து வெகுநேரம் அழுது கொண்டிருந்தாள் ரம்யா. திடீரென்று அந்த நினைப்பு சிந்தனையில் பளிச்சிட அவள் வெடுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு இப்போது புரிந்துவிட்டது. முதல் சந்திப்பிலேயே அவர் சொன்னாரே, அவருக்கும் ஒரு காதல் அனுபவம் இருந்ததாகவும் அதில் தோல்வி ஏற்பட்டதில் மனமுடைந்து போனதாகவும் சொல்லவில்லையா? ஒரு சமயம் அந்த காதலியை அவர் இன்னமும் நினைத்து உருகி கொண்டிருக்கிறாரோ? ஆமாம், அவள் யார்? ரொம்ப அழகியோ? உள்ளூர்காரியா, வெளியூரில் இருப்பவளா? அவள் பேர், எங்கிருக்கிறாள் என்ற விவரம் தெரிந்தால் அனுகூலமாக இருக்குமே. ஒரு சமயம் அவள் மிகவும் படித்தவளாக புத்திசாலியாக இருக்கக்கூடும். பெரிய மனிதர் வீட்டு பெண்ணோ என்னவோ, யாரிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும்? வேலம்மாளிடம் கேட்டால்? சேச்ச, வேலைக்காரர்களிடம் வீட்டு ரகசியங்களை பரிமாறிக்கொள்வது மிகவும் தவறு. கணவனின் மதிப்பு கெட்டுப்போய் விடுமே. ஐயோ, யார் அவளுக்கு அந்த ரகசியத்தை சொல்வார்கள்? சில நாட்களுக்கு பின் ஊரில் எல்லைக்காளியின் திருவிழா ஆரம்பமாகியது. அது தொடங்கிவிட்டால் ஊரே இரண்டு பட்டுவிடும் சங்கதி. திருவிழா 10 நாட்களுக்கு தொடர்ந்து நடக்கும். எல்லைக்காளி மக்களின் நன்மைக்காக ஆண்டுதோறும் ஒரு கோர தவத்தில் இருப்பதாகவும் அந்த 7 நாட்கள் அவளை யாரும் பார்த்து வணங்கக்கூடாது என்ற சம்பிரதாயத்துக்காக பூசாரி விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்டதும் கோயிலில் கொடியேற்றிவிட்டு அம்பாளுக்கு பூஜைகள் முடித்து சந்நிதியில் பெரிய அண்டா நிறைய ஆவி பொங்கும் சோற்றை போட்டு பல டின்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைத்துவிட்டு பூசாரி மந்திரங்கள் ஓத கதவு அடைக்கப்பட்டுவிடும். அந்த 7 நாளும் ஊர் மக்கள் அன்றாடம் தலைமுழுகிவிட்டு காளி மாதாவை மனதில் தியானித்து விட்டு மிக கட்டுப்பாடான உணவு பழக்க வழக்கங்களுடன் வசிக்க முயலுவார்கள். இல்லாவிடில் எல்லைக்காளி கோபம் அடைவாள், குடும்பம் நசித்து விடும் என்றதொரு தீவிர பயம். 8வது நாள் விடியற்காலை மங்கள வாத்தியங்களுடன் கதவுக்கு முன்னால் ஒரு வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து மந்திரங்கள் சொல்லி ஒரு கம்பத்தில் கட்டிவிட்டு மக்கள் பயபக்தியுடன் கை தொழுந்து நிற்க பூசாரி மிகவும் பக்தி சிரத்தையாக கதவை திறந்துவிட்டு ஒதுங்கிக் கொள்வார். ஆலயமணி ஓம் ஓம் என்று முழங்க அம்மா தாயே காப்பாத்து என்று மக்கள் அருளை வேண்டி ஏகோபித்து கத்த உள்ளே இருந்து வரும் அனல் காற்றிலே வாழை மரத்தின் இலை கருகி சுருண்டுவிடும்.
உயிர் வழிக்கு பதிலாக சமீப காலமாக அப்படி ஒரு முறையை அவர்கள் கையாண்டதாக சொல்லப்பட்டது. உள்ளே ஏற்றி வைத்த விளக்கு அணையாது இன்னமும் எரிந்து கொண்டிருந்தால் அந்த ஆண்டு ஊர் மக்கள் நோய்கள் ஏதுமின்றி வறுமையில்லாது மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். அன்னை அருள் பாலித்து விட்டால் என்று பொருள் கொண்டு மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவரிப்பார்கள். விளக்கு அணைந்துவிட்டால் ஏதோ துன்பம் ஊருக்கே பெருவாரியாக நேரப்போகிறது என்று பயந்து அன்னையின் கோபத்தை சாந்தப்படுத்த பல சடங்குகள் செய்வார்கள். கதவு திறந்ததும் அன்னைக்கு அபிஷேக ஆராதனை பலமாக நடக்கும். பின்னர் அவள் அலங்கார தேரில் ஊர்வலம் வருவாள். இரவு வான வேடிக்கை தடபுடல் படும். 10வது நாள் மறுபடி கோவிலில் குடியேறி அபிஷேக ஆராதனையை ஏற்றுக்கொண்டு அன்னை ஊரில் எல்லை காக்கும் தெய்வமாக இருந்து அருள் பாவிப்பாள். திருவிழா தொடங்கும் முன்பே கடைகளை பரப்பிவிடுவார்கள் வியாபாரிகள். மிட்டாய் கடையிலிருந்து பொம்மை, பாத்திரங்கள், ரிப்பன், வளையல், சோப்பு, சீப்பு, கண்ணாடி என்று பல வகை கடைகள் பக்கத்து ஊர்க்காரர்கள் 10 நாளுக்கு அந்த கிராமத்தை நோக்கி படையெடுத்து விடுவார்கள். தெருவெல்லாம் மக்கள் இரவு முழுவதும் ஒளிபெருக்கியில் அம்மன் கீர்த்தனையை புகழும் பக்தர்களின் பாடல்கள், இடையே ஐஸ்கிரீம் பஞ்சு மிட்டாய் விற்பவர்களின் மணியோசை. கோயிலுக்கு அருகாமலேயே அவர்கள் வீடு இருந்ததால் 10 நாட்களும் அவர்களுக்கு சிவராத்திரி தான். மாமியார் ரத்தனம்மாள் எல்லாவற்றையும் விவரமாக சொல்லிவிட்டிருந்தாள். பட்டணத்தில் ரம்யா இது மாதிரியான விழாக்களை எங்கே பார்த்திருக்கிறாள்? பச்சை குழந்தை போல திருவிழாவில் கலந்து கொள்ள துடியாய் துடித்தாள் ரம்யா. காலையில் தன்னிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு போக அறைக்குள்ளே வந்த மகனிடம் தாயார் சொன்னால், திருவிழா தொடங்கிவிட்டது, ரம்யாவுக்கு காசு ஏதாச்சும் கையிலே கொடு. சுமங்கலி பொண்ணுங்க விழா கடையில மஞ்சள், குங்குமம், கண்ணாடி இதுகளை வாங்கி வச்சுக்கணும்பாங்க. இந்த வருஷம் முதல் முறையா நம்ம வீட்லையும் இதுகளை வாங்க ஒரு பெண் வந்திருக்காளே. மாமியார் மெலிதாக சிரித்தாள். காலை வேளை உணவளிக்க வந்த ரம்யாவை பார்த்து முருவளித்தான் முரளி. அம்மா உத்தரவு, 50 ரூபாய் தந்துடுறேன், திருவிழா கடைகள்ல என்ன வேணுமா வாங்கிக்கோ. சிரித்தபடி சட்டை பையிலிருந்து பர்சை எடுத்து 10 ரூபாய் நோட்டுகள் 5 உருவி கொடுத்தான். மறக்காம முதல்ல மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுக்கோ, இது சமயம் வாங்கினா மங்களம் உண்டாகுன்னு ஊர் ஜனங்கள் நம்புறாங்க என்றாள் ரத்தனம்மாள். மறக்காம புது தினுசு வளையல்கள் நிறைய வாங்கி போட்டுக்கோ, கேலியாக சிரித்தான் கணவன். வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு வேலம்மாவோட தாயை எனக்கு துணையா வச்சுட்டு வேலம்மாவோட நீ கடைக்கு போயிட்டு வாமா ராசாத்தி, மாமியார் கொஞ்சி உத்தரவிட்டாள். வேலம்மாளுக்கு எஜமானி 5 ரூபாய் கொடுக்க உத்தரவிட்டிருந்தாள். அந்த பணத்தை கடையிலே விரயமாக்க அவள் ரம்யாவை கூட்டத்திலே இடையிடையே விட்டுவிட்டு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டுருமா என்று கடையறியே அவளை நிறுத்திவிட்டு வேலம்மாள் மாயமானாள். அத்தனை பணத்தை அவள் தனக்காக இதுவரை கையாண்டதில்லை. மாமியார் தன்னிடம் கொண்டுள்ள பிரியத்தில் மனம் கரைந்து பெருமையில் பூரித்தவளாக கடைக்கு முன் சாக்கு விரிப்பின் மீது துணிப்பைகளில் கும்பாரமாக நிறைந்து வைத்திருந்த வண்ண குங்குமங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு எதை வாங்குவது என்று திகைத்து போய் நின்றாள் ரம்யா. மஞ்சளில் சுத்தம் செய்தது, பொட்டு வச்சுக்கிட்டா நெத்தியில கரை எதுவுமே ஏற்படாது சொல்லிக்கொண்டே கடைக்காரர் அவள் கேட்ட வண்ண குங்குமத்தை எடை போட்டு வேகமாக காகிதத்தில் பொட்டலமாக்கி கொண்டிருந்தார். அப்படியே மஞ்சள் கிழங்கு கொஞ்சம் எடை போட்டுத்தாங்க என்று பணத்தை நீட்டினாள். 10 மஞ்சள் கிழங்கை அவர் தராசில் எடை போட்டு காகிதத்தில் சுற்றி கொடுத்து விட்டு சில்லறையை எண்ணிக் கொடுத்தார். அடுத்தது வளையல்களா ரிப்பனா, இந்த வேலம்மாள் எங்கே தொலைஞ்சு போயிட்டா என்று அவள் தேடியபடி திரும்பிய போது யாரோ தன் தோளை தொடுவதை உணர்ந்து திடுக்கிட்டு போனாள் ரம்யா. அவளை விட கொஞ்சம் மூத்தவள் போல் தென்பட்ட முன்பின் தெரியாத ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். லேசாக ஒப்பனை செய்து கொண்டு உயரமாக கொண்டையிட்டு பூ சூடி கொண்டிருந்தாள். கையில் ஒரு சிறு பையனை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். மஞ்சள் குங்குமம் திருவிழா கடையில வாங்கிறது ரொம்ப நல்லதும்பாங்க என்று கூறி சிரித்தாள். யார் இவள், ரொம்ப பழக்கப்பட்டவள் போல வந்து பேசுகிறாள். ரம்யாவுக்கு ஒரே வியப்பு. அடுத்த கிராமம் என் பிறந்த ஊரு,
இந்த தடவை திருவிழா சமயம் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கோமேன்னு கடைகளை பார்க்க சாமி கும்பிட இந்த ஊருக்கு வந்தேன். பிற்பகல் அவங்கள வந்து பார்க்கறேன்னுட்டு அத்தைகிட்ட சொல்லுங்க. தோளை குலுக்கினாள் அவள். நீங்க யாருன்னு தெரியலையே, ரம்யா மென்று விழுங்கினாள் குழப்பத்துடன். நான் உங்களுக்கெல்லாம் தூரத்து உறவு, திருநெல்வேலியிலிருந்து சுகந்தி வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்க தானே பெரிய வீட்டுக்கு வந்திருக்கும் மருமகள், முரளியின் மனைவி. தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கும் இந்த பெண் யார்? தூரத்து உறவு என்கிறாள், அதனால் விவரம் தெரிந்து கொண்டிருக்கலாம். சட்டென்று அவளை எப்படி அடையாளம் கண்டுகொண்டாள்? வேலம்மா வளையல் கடையில நின்னுகிட்டு இருந்தா. உங்க வீட்டு அம்மா திருவிழா கடைக்கு வரலையான்னு கேட்டேன். ஓ வந்திருக்காங்களே, அதோ அந்த மஞ்சள் குங்கும கடைகிட்ட பச்சை காஞ்சிபுரம் பட்டு சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு உயரமா நிக்கிறாங்களே, அவங்க தான் புதுசா எங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எங்க வீட்டு மருமக, பேரு ரம்யான்னு சொல்லுவாங்க அப்படின்னு உங்களை தூரத்துல இருந்து அறிமுகம் செஞ்சு வச்சா வேலம்மா. முரளிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ரொம்ப எளிமையா நடந்தது, பெண் பேர் கூட தெரியாது. ஏன்னா கல்யாண பத்திரிகைய எல்லோருக்கும் அவங்க கொடுக்கல போல இருக்குன்னு என்னோட அம்மா ரொம்ப வருத்தமா சொன்னாங்க. அத்தைக்கு உடம்பு சுகமில்லையாமே, எதுக்கும் பார்த்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். சுகந்தி உங்களை பார்க்க வரேன்னான்னு மறக்காம சொல்லுங்க. முத்துப்பற்கள் ஒளியிட சிரிப்பை சிந்திவிட்டு அவள் விடைபெற்று கொண்டாள். திருவிழா கடையில் தான் வாங்கி வந்த சாமான்களை மகிழ்ச்சியுடன் மாமியாரிடம் காட்டிவிட்டு ரம்யா அந்த தகவலையும், இன்னைக்கு திருவிழா கடையில ஒரு பொண்ணை சந்திச்சு அத்தை, நம்ம தூரத்து உறவான், நீங்க உடம்புக்கு முடியாம இருக்கிறத கேள்விப்பட்டாலாம், இன்னைக்கு உங்களை பார்க்க வரப்போறேன்னு உங்ககிட்ட சொல்ல அனுப்பிச்சிருக்கா. தன்னோட பேர் ஒன்றும் அவன் சொல்லலையா? மாமியார் ஆவலுடன் கேட்டாள். திருநெல்வேலியிலிருந்து சுகந்தி வந்திருக்கான்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியில் மலர்ந்திருந்த ரத்தனம்மாளின் முகம் சிரித்து போனது. அப்படியா, வரட்டும், சுருக்கமாக கூறிவிட்டு மௌனமாகிவிட்டாள். சிறிது பொழுதிலே வாயிற்கதவு பலமாக தட்டப்பட்டது. ஓடி சென்று ரம்யா திறந்தபோது அந்த திருநெல்வேலிக்கார உறவு பெண் சுகந்தி தன் குழந்தையுடன் கையில் ஒரு பிளாஸ்டிக் பை நிறைய திருவிழாவில் வாங்கிய சாமான்களுடன் உள்ளே புகுந்தாள். அத்த எப்படி இருக்கீங்க? அட பாவமே, ரொம்ப இளைச்சி போயிட்டீங்களே, எழுந்திருக்க முடியாம படுத்துட்டீங்களாமே, டாக்டர் வந்து கவனிச்சுக்கிறாங்க இல்லையா? படபடவென்று பேசிக்கொண்டு ஒரு பிஸ்கட் பொட்டலத்தை முக்காளி மீது வைத்தாள். மலை வாழைப்பழம் வாங்கலாம்னு நினைச்சேன், உங்க தோட்டத்தில் இல்லாத வாழைப்பழமான்னு நினைச்சுக்கிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன், லேசாக சிரித்தாள் அவள். நீ மறக்காம என்னை பார்க்க வந்திருக்காயே, அதுவே போதும், இதெல்லாம் என்னத்துக்குமா என்றாள் ரத்னம்மாள். எழுந்திருக்க கூட முடியாம படுத்திருக்கீங்க, கை கால் விளங்காம சங்கடப்படுறீங்கன்னு அம்மா சொன்னப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு, உடனே வந்து பார்க்க ஆவலா இருந்துச்சத்த. நடக்க முடியாட்டா என்ன, படுக்கையில வச்சு கருத்தா என்னை கவனிச்சுக்க ஒரு நல்ல மருமக வந்திருக்காளே, அது போதும் எனக்கு. அழகான பொண்ணைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, என்ன படிச்சிருக்கா, பாட்டு வருமா, வாத்தியங்கள் ஏதாச்சும் கத்துக்கிட்டு இருக்காளா? உன்னாட்டமா பிஏ படிக்கல, எங்களை போன்ற ஒரு விவசாய குடும்பத்தை திறமையாக நிர்வகிக்கிற அளவுக்கு நல்லாவே படிச்சிருக்கா. பூஜாரியில சாமி படத்துக்கு முன்னால ஏதோ ரெண்டு தோத்திரத்தை நல்ல குரல்ல பாட தெரிஞ்சு வச்சிருக்கா. உன்னை போல வீண வாசிக்க அவளுக்கு தெரியாது, தெரிஞ்சா கூட எங்களுக்கு என்ன பயன் சொல்லு, நீ கூட நல்லா வீண வாசிப்ப. இப்போ புக்ககத்துல வீணையும் கையுமாவா உட்கார்ந்துருக்க முடியறது, சங்கீதத்தை தீவிரமாக தங்கள் வாழ்க்கை லட்சியமா எடுத்துக்கிட்டா பாட கத்துக்கலாம், வாத்தியம் இசைக்க பழகிக்கலாம். சாதாரணப்பட்டவங்களுக்கு மனசு சந்தோஷத்துக்கு ஏதோ ரெண்டு பாட்டு முணுமுணுக்க தெரிஞ்சா போதும். பரவாயில்லையே, மருமகளுக்கு ரொம்பவே பரிஞ்சு பேசுறீங்க அத்த, மாமியார் மிச்சின மருமகளா உங்க ரம்யா, கலகலம் என்று சிரித்தார். முரளியின் மனம் கோணாம நடந்துக்கிற தங்கமான பொண்ணு, அது போதுமே, ரத்தனம்மாள் விட்டு கொடுக்காது பேசினாள். மாமியார் உத்தரவுப்படியே வந்தவளுக்கு தாகத்துக்கு ஓவலும் தட்டில் தின்ன நெய் முறுக்கும் எடுத்துக்கொண்டு வந்த ரம்யாவின் காதுகளில் அவர்கள் பேசியது கேட்டுவிட்டது. குப்பென்று அவள் முகம் சிவந்து போனது, நெஞ்சு படபடத்தது. நீங்களா முறுக்க சுட்டீங்க, வாயில சட்டுன்னு கரைஞ்சு போகுதே, முரளியத்தானுக்கு நெய் முறுக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரமாச்சே, சுகந்தி முருவளித்தாள். கணவனுக்கு இது பிடிக்கும்னு வந்த சில நாள்லயே தெரிஞ்சிட்டு தான்
பக்குவமா முறுக்க சுட்டு எடுத்து வந்திருக்கா. மருமகளுக்காக மீண்டும் பரிந்து கொண்டு பேசினாள் ரத்தனம்மாள். சாப்பிடுமா சுகந்தி என்று உபசரித்தாள் ரத்தனம்மாள். சிறிது நேரம் தங்கியிருந்து விட்டு சுகந்தி விடைபெற்று கொண்டு எழுந்தபோது வாசலில் வண்டி சதங்கை ஓசை கேட்டது. அத்தானும் வந்துட்டாப்ல இருக்கு, வண்டியில கொஞ்சம் பஸ் நிலையம் வரைக்கும் கொண்டு விட சொல்லுங்க அத்த. இன்னைக்கு திருவிழா கடைகளை சுத்தி பார்த்து நடந்து கால் ஓஞ்சி போயிடுச்சு. ஆமாம் சுகந்தி, உன் புக்ககத்துல கார்ல போய் உனக்கு பழக்கமாகி விட்டது. இங்கே பிறந்த வீட்டுக்கு வந்தா பஸ்ல போகணும், இல்லாட்டி நடக்கணும். சங்கடம்தான், ரத்தனம்மாள் பதிலளித்தாள். குளியல் அறைக்குள் சென்று முகம் கை கால் கழுவி துடைத்து முடியை சீராக்கி கொண்டு தாயை பார்க்க உள்ளே வந்த முரளி திடுக்கிட்டு போனான். அத்தான், உங்க கல்யாணத்துக்கு எங்களுக்கு அழைப்பு கூட அனுப்பல, ஆனாலும் உங்க மனைவிய நான் திருவிழா கடையில அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். சுகந்தி மெல்லியதாக சிரித்தாள். தாடை இருக ஒரு கணம் மௌனமாக அவளை பார்த்து விட்டு முரளி தொண்டையை செருமிக் கொண்டான். மகிழ்ச்சி என்றான் சுரு. அத்தைய பார்த்துட்டு போலாம்னு வந்த, நாளியாச்சு, வெயில்ல நடக்க அலுப்பா இருக்கு. உங்க வண்டியில என்ன பஸ் நிலையம் வரைக்கும் அனுப்பி வைக்க இயலுமா? நகப்பா என்று இறைந்து கூப்பிட்டான் முரளி. இவங்களை கொண்டு போய் இவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடு என்று உத்தரவிட்டான். மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, எரு மூட்டைகளை கிடங்குல அடுக்கிக்கிட்டு இருக்காங்க, நான் போய் கவனிக்கணும் என்று கூறிய முரளி வேகமாக பின்பக்க தோட்டத்திற்குள் மறைந்து விட்டான். சுகந்தி எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு வண்டியில் கிளம்பி போனதும் சிறிது பொழுது கழிந்து உள்ளே வந்தான் முரளி. அவன் மிகவும் கோபமாக காணப்பட்டான். சமையல் அறைக்கு எதிரில் தாழ்வாரத்தில் தரையில் இலையை பரப்பி உட்கார பாயை போட்டு இலையில் நீர் தெளித்துவிட்டு சூடாக பதார்த்தங்களையும் சோற்றையும் பரிமாறி குழம்பையும் அதன் மீது ஊற்றினாள் ரம்யா. இவளை யார் இங்க கூப்பிட்டது? கோபத்துடன் கேட்டபடி சோற்றை குழம்புடன் அவசரமாக பிசைந்தான். திருவிழா கடையில அவங்களா வந்து எங்கிட்ட பேசினாங்க, அறிமுகம் செஞ்சுக்கிட்டாங்க, உறவுக்காரங்கன்னு சொன்னாங்க. உடனே நீ வீட்டுக்கு வர சொல்லி உபசரிச்சியா? திடீரென்று அதட்டலாக கேட்டான். அவனது கண்கள் கோவை பழமாக சிவந்து விட்டன. அவனது வீட்டில் மனைவியாக புகுந்து மாதங்கள் சில ஆகிவிட்ட போதிலும் முரளி அவளிடம் இப்படி கத்தி பேசுவது இதுதான் முதல் தடவை. எனவே கையும் காலும் வெளவளக்க நடுங்கி போய்விட்டாள் ரம்யா. மகன் முன்கோபக்காரன் என்று மாமியார் எச்சரித்திருந்தார். அவருக்கு இப்படியா ஒரு கோபம் வரும்? நான் கூப்பிடல, தானே வருவதாக சொல்லி அனுப்பினாங்க, நான் எப்படி தடை சொல்ல முடியும்? அவள் குரல் மெலிதாக தேய்ந்து ஒலித்தது. ஏதோ தப்பு செய்து விட்டோமோ என்று எண்ணி பயந்து போனாள் ரம்யா. நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. அழுகை தொண்டையை அழுத்தியது. குழம்பு சட்டியும் கரண்டியுமாக சற்று தூர நின்றாள் அவள். குழம்பு சோறு மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். எரிச்சலுடன் அதட்டிய முரளி அவசரமாக இலையில் இருந்ததை அள்ளி விழுங்கிவிட்டு கையை உதறிக்கொண்டு எழுந்து விட்டான். உணவுக்கு பின் ஓய்வாக சிறிது நேரம் ஊஞ்சலில் அமர்ந்தபடி பத்திரிகைகளை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பது வழக்கம். ஆனால் இன்று உடனடியாக வெளியே கிளம்பிவிட்டான். கதவை தாள் போட்டுக்கோ, உத்தரவிட்டபடி பதிலுக்கு காத்திராது நடையில் நிற்க வைத்திருந்த ஸ்கூட்டரை தள்ளிக்கொண்டு விரைந்து விட்டான் அவன். இந்த வெயில்ல சாப்பிட்டதும் உடனே வெளியே போகாட்டி என்ன? கேட்க மனம் துடித்தது. ஆனால் அவனது கோபம் கொதித்த முகத்தை பார்க்கவே அச்சமாக இருந்தது அவளுக்கு. மாமியார் ரத்தனம்மாளும் கண்களை மூடிக்கொண்டு உறங்கும் பாவனையில் இருந்தாள். அவளிடமும் போய் எதுவும் கேட்க இயலவில்லை. ரம்யாவுக்கு அளமாட்டாத துக்கம். அவள் இப்போது என்ன தவறு செய்துவிட்டாள்? இப்படி அவள் கணவன் ஆத்திரப்பட்டு கொண்டு வெளியே போய்விட்டார். மாமியாரும் முகம் சூம்பி மௌனமாக இருக்க காரணம் என்ன? கண்களில் நீர் புரள துயரம் மார்பை கவ்வ அவள் குழப்பத்துடன் வளைய வந்து கொண்டிருந்தாள். பொழுது சாயும் வேளையில் வீடு திரும்பினான் முரளி. சமையல் அறையில் இரவு உணவை தயாரித்துக் கொண்டிருந்த ரம்யா வாசற்படியில் நிழலாடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். கடுமை தெரிந்த முகத்துடன் அன்று பகல் வெளியேறிய முரளி இப்போது சாந்தமாக காணப்பட்டான். தாகத்துக்கு கொஞ்சம் சூடா காபி ஏதாச்சும் தர முடியுமா? பழையபடி கேலியாக கேட்டுக்கொண்டு
புன்னகைத்தபடி வாயிற்படி மீது சாய்ந்த வண்ணம் அவளை கனிவாக பார்த்தான். அவளால் நம்பவே முடியவில்லை. இத்தனை குறைவாக அன்பாக பேச தெரிந்த மனிதர் பகல் பொழுது உணவு நேரத்தின் போது எப்படி வெடித்தார்? அந்த சுகந்தியை கண்டு ஏன் அவ்வளவு ஆத்திரம்? நெஞ்சை என்னவோ கெட்டியாக பிடித்து கசக்குவது போன்ற வேதனையை உணர்ந்தாள் ரம்யா. வீடு முழுவதும் மணந்த காஃபியை கலந்து ஆற்றி டம்ளரில் எடுத்து வந்து வழக்கமாக அவன் அமர்ந்து கொள்ளும் ஊஞ்சல் பலகை மீது ஒரு பக்கம் வைத்தாள். அன்று பகல் முழுவதும் வேதனையில் வெந்து ரகசியமாக கண்ணீர் உகுத்து உணர்வுகள் தொய்ந்து போய்விட்டிருந்தாள் அவள். பலவீனமான கால்கள் தள்ளாடுவது போல் இருந்தன. சட்டென்று ஊஞ்சல் பலகையின் சங்கிலியை கெட்டியாக பிடித்து கொண்டு மௌனமாக நின்றாள். கை கால் கழுவிக்கொண்டு அங்கே வந்தான் முரளி. டவுனுக்கு போயிருந்தேன், உனக்காக லாலா கடையில அல்வாவும் தஞ்சாவூர் கதம்பமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இரண்டு பொட்டலங்களை பலகை மீது ஒரு பக்கம் வைத்து விட்டு காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டான். அவள் அசையாது நின்று கொண்டிருந்தாள். உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், கதம்பம்னா உனக்கு ரொம்ப ஆசையாச்சே, தலையில வச்சுக்கோ என்று உபசரித்தான். குபீர் என்று பொங்கி வந்த கண்ணீரை அடக்க மாட்டாது ஒரு விம்மலுடன் அவள் உள்ளே ஓடி மறைந்து கொண்டாள். சாப்பிட்ட காஃபி பாதியை அப்படியே வைத்துவிட்டு அந்த பொட்டலங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவன் சமையல் அறைக்குள் புகுந்தான். ரம்யா மன்னிச்சுக்கோ, என்னவோ கோபத்துல அப்படி கத்திவிட்டேன். இதோ பாரு, நீ பூ வச்சுக்கிட்டு அல்வாவை ஒரு துண்டு எடுத்து உடனே சாப்பிடாட்டி நானும் இன்னைக்கு ராத்திரி சாப்பிடாம படுத்துக்குவேன். தெரியாம உன் மேல எரிஞ்சு விழுந்துட்டேன், மன்னிப்பு கேட்கிறேனே. கொஞ்சலாக குலைவாக அவன் பேசியதும் அவள் திரும்பி பார்த்தாள். கதம்பத்தை எடுத்து அவன் கையாலேயே தலையில் சூட்டி அவள் முகத்தை நிமிர்த்தி தன் கையால் அவளது கண்ணீரை துடைத்து விட்டு ஒரு துண்டு அல்வாவை எடுத்து தான் ஒரு துளி கடித்து தின்றுவிட்டு மீதியை வாயில் ஊட்டிவிட்டால் என்னவா? அவள் புண்பட்ட மனதிற்கு அவனது வார்த்தைகளும் அந்த சிறு அனுசரணையும் எத்தனை இதமாக இருக்கும்! மின்விசை தாக்கிவிடும் போல எட்டி நின்று கொண்டு கொஞ்சி பேசுவானேன் மனதில் பலவாறு எண்ணினாள் ரம்யா. ஆனாலும் அதிகம் விகு செய்தால் மீண்டும் அவன் கோப வசப்பட்டு போய்விட்டால்? புக்ககம் புறப்பட்ட போது அடுத்த வீட்டு அம்மாளிடம் ஆசி வாங்க சென்றிருந்தாள் ரம்யா. அந்த அம்மாள் சொன்னது இப்போது சட்டென்று அவளுக்கு நினைவுக்கு வந்தது. என் மகள் செண்பகத்தை போல அடிக்கடி சண்டை பிடிச்சுக்கிட்டு நிற்காதே ரம்யா. ஆண் பிள்ளைகள் வெளியே போய் உழைத்து அழுத்து போய் வர்ற சமயம் எரிச்சலாக சில சமயம் ஏதாச்சும் சொல்லிவிடலாம். அதை கண்டுக்காததை போல இருந்தால்தான் உனக்கு சுகம். அப்படி பலத்த சண்டை ஏதாச்சும் ஏற்பட்டால் கூட ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை இறைத்து விடாதே. அவைகளை மறுபடி வாரி எடுக்க முடியாது. தாம்பத்திய வாழ்க்கையிலே ஏற்படும் சிக்கல்கள் முள்ளு மேலே போட்ட சேலையைப் போல மெல்ல பொறுமையாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் விளக்கிக்கணும். அவசரப்பட்டு சேலையை உருவி எடுத்தா கிழிஞ்சு போயிடும் இல்லையா? அதுபோல சின்ன மனஸ்தாபங்களை பெருசு பண்ணி ஆத்திரப்பட்டு சண்டை போட்டா சிக்கல்கள் அதிகமாகி மன வாழ்க்கையிலே ஓட்டை விழுந்துவிடும். கணவன் சலிச்சு போய் விடுவான். இவள் என்ன பத்திரகாளி ஆட்டமா இப்படி சதா கத்திக்கிட்டு இருக்கான்னு வீட்டுக்கு வர பிடிக்காம வெளியே சுத்த தொடங்கி விடுவான். என் பொண்ணுக்கு சதா சொல்ற புத்திமதியத்தான் உனக்கும் சொல்றேன், கேட்டு நல்லா நினைவுல வச்சுக்கோ ரம்யா. என் பொண்ணு ஆத்திரக்காரி, சதா கணவனோட சண்டை, நாயும் பூனையுமா என்னமோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீ பொறுமையான பொண்ணு, புரிஞ்சுக்குவே. அதனால பூவும் மனமும் போல உன் புருஷனோட நல்லா இருமா. அடுத்த வீட்டு மகராசி அவளை வாயார வாழ்த்தியது நினைவு வந்தது ரம்யாவுக்கு. சட்டென்று கண்களை துடைத்து கொண்டாள். பரவாயில்லைங்க, அன்பா பேசுற நீங்க தானே ஏதோ மன சங்கடத்துல அப்படி கத்திட்டீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? சாமர்த்தியமாக கேட்டு புன்னகைத்தாள் ரம்யா. அல்வா நல்லாவே இருக்குங்க, நீங்க ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, அத்தைக்கும் ஒரு துண்டு கொடுக்கறேன். எப்பவாச்சும் ஒரு தடவை இது மாதிரி நெய் பலகாரம் சாப்பிட்டா உடம்பு ஒன்றும் கெட்டுடாதுன்னு தைரியம் சொல்றேன் என்று கூறியபடி கதம்பத்தை அவிழ்த்து கொண்டையில் அழகாக சுற்றி கொண்டாள். உங்களுக்கு பிடிச்ச கிச்சடி சாதமும் குருமாவும் செய்துட்டு இருக்கேன். பகல்ல கூட நீங்க நல்லாவே சாப்பிடல, ராத்திரியாவது கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, உடம்புல தென்பு வேணுமே. நாளைக்கு நீங்க டவுன் வரைக்கும் உங்க வக்கீல பார்க்க போகணும்.
இன்னும் நிறைய வேலை இருக்கு. நினைவுபடுத்துன்னு போன வாரமே சொன்னீங்க. அதிகப்படி வேலை செய்ய தெம்பு வேண்டாமா? உன் ஒருவளுடன் கேட்டாள் ரம்யா. நல்ல வேலை நினைவுபடுத்தினாய். அந்த வக்கீல் சமாசாரத்தை மறந்தே போயிருந்தேன். இப்பவே போய் பீரோவை திறந்து அந்த காகிதங்களை எல்லாம் தயாராக என் பையில் எடுத்து வச்சிடறேன். பரவாயில்லையே, நீ என் காரியங்களை எனக்கு நினைவூட்டும் ஒரு காரியதரிசியாகவே இருக்க. அத்தோடு மட்டுமில்ல, உங்களது உணர்வுகளுடன் ஒன்றி போகும் பக்குவத்தை பெற்றுவிட்ட ஒரு உண்மையான மனைவியாகவும் நான் மாறிவிட்டிருக்கேன். உங்களுக்கு தான் அது புரியல, அல்லது புரியாத மாதிரி ஒரு சக்தி உங்களை என்னிடமிருந்து பிரிக்கிறதா? அந்த சக்தி என்ன? சொல்ல வேண்டும் போன்று ஆவலில் துடித்தாள் ரம்யா. சொல்ல துணிவின்றி வேதனையை விழுங்கியபடி வேலையை கவனிக்கலானாள் ரம்யா.